வணக்கம் பிக்சார்ஸ் மக்களே, எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூரில் ஃபுட் மியூசியம் உணவு அருங்காட்சியகம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்திருக்கோம். எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புதுக்கோட்டை ரோடு, நம்ம குழந்தையேசு கோவிலுக்கு பக்கத்தில், அடைக்கல மாதா சர்ச்சுக்கு நேர் ஆப்போசிட்டில் இங்கே வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு. நீங்கள் இந்த ரூட்டில் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த பிஷப் சுந்தரம் காம்ப்ளெக்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டில் டூமில் வந்து ஒரு பில்டிங் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அதை நீங்கள் வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து ஃபுட் மியூசியம். ஸோ உணவில் ஆர்வம் உள்ளவங்க, அதேமாரி விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் தஞ்சாவூரில் அப்படின்னா இந்த ஃபுட் மியூசியம் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி தான் வந்து உள்ளரை வந்து விசிட் பண்ணேன். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து உள்ளரை கொட்டி கிடக்கு. அதாவது நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற இந்த உணவு பழக்க வழக்கம் நமக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கேருந்தெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவான விளக்கம் வந்து நமக்கு வந்து உள்ளே கிடைக்கும். அதேமாரி விவசாயத்தை பற்றின ஒரு முழு புரிதல் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படி வந்து நாற்று விடுறாங்க, எப்படி வந்து அறுவடை பண்ணுறாங்க, அது எங்கே போகுது, அடுத்தது எங்கே வருது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஸ்டாச்சுஸாகவே மேக் பண்ணி வச்சுருக்காங்க. பண்டைய கால நாகரிகங்கள் எல்லாத்தையுமே உள்ளரை வந்து ஸ்டாச்சுஸாக மேக் பண்ணி ஏகப்பட்டதும் வச்சுருக்காங்க. நம்ம அதெல்லாம் வந்து பார்க்கலாம். இதன் இல்லை, நம்மள மாதிரி பசங்க, நம்ம ஏஜ் பசங்க உள்ளே போகிறவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. அதாவது வந்து ஒரு ஃபுட்டில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து டிஜிட்டலாக அதை வந்து சொல்கிற மாதிரியான நிறைய செட்டப்ஸ் எல்லாம் உள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஒரு காய்கறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் எடுத்து அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் ட்ரேயில் வச்சிங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸு, அது எங்கெங்கெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டீட்டெயில்டாக ஒரு பிக்சர் மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வரும். இது மட்டும் இல்லாமல் விஆர்னு இப்போ வந்து விஷுவல் ரியாலிட்டி சொல்கிறோம்ல, அது வச்சு ஒரு ஏவி செட்டப் வந்து உள்ளார வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேனுவலாக எப்படி வந்து அக்ரிகல்ச்சர் நடக்குது அப்படிங்கிறத ஒரு ப்ரொலாங் ப்ராசஸாக, பெரிய ப்ராசஸ், கம்ப்ளீட் ஏ டு இசட் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ், உங்களுக்கு வந்து மண்ணில் நெல்லை போட்டு அது எப்படி திருப்பி ரேஷன் கடையில் அரிசியாக நமக்கு வருதுங்கிறது வரைக்கும் உள்ளார ப்ரீஃபாக வந்து வச்சுருக்காங்க. இதேமாரி ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது. உங்களுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை பற்றியும் உள்ளார வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. அதேமாரி உலகம் சார்ந்த உணவு பழக்க வழக்கங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து என்னென்ன கிடைக்குது, என்னென்ன கண்ட்ரீஸில் வந்து என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் முறையில் உள்ளர வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளர போயிட்டு தஞ்சாவூரில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆச்சரியப்பட்ட ஒரு இடம். கண்டிப்பாக தஞ்சாவூர் பீப்புள்ஸ் விசிட் பண்ணி வந்து பாருங்கள். இப்படி வந்து ஒரு இடம் இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு தான். உள்ளர வந்து பார்த்தீங்க, ஒன்ஸ் விசிட் பண்ணி அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃபுட்டை பற்றி, இப்போ அக்ரிகல்ச்சர் பற்றி இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். உண்மையிலேயே உணவு மேலே, அக்ரிகல்ச்சர் மேலே, விவசாயம் மேலே ஆர்வம் இருக்கவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். நிறையா வாட்டி இதை வந்து தாண்டி போயிருப்பீங்க, பட் இதை வந்து பார்க்கறதுக்கான டைமிங் வந்து உங்களுக்கு இருந்திருக்காது. நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த இடத்த விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ கீழே நான் ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இல்லை நான் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐம் ஃப்ரம் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிக் சார்ஜ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், சியர்ஸ், பை.